கவனி டாக்கனா பி சிவப்பு கியூ நீல ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவானது. நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாலே இப்ப என்ன எழுதணும், என் ஆஃபீஸ் எழுதணும். என்னடிக்கண்ண எழுதணும், என் ஆஃபீஸ். என் ஆஃபீஸ் என்னடாக்கண்ணா எல்லாத்தையும் இப்ப நம்பர் கொடுத்துருந்தா கூட்டுவோம், அதே மாதிரி இதையும் கூட்டுங்க. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் இதுதான் என் ஆஃபீஸ். ஏ என்பது என்னது, சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. ஏ ஈக்குவல் டு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. ரைட்டா கண்ணு, இது டூ மார்க்காக இப்படி செய்யறோம், ஒன் மார்க் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப N of A equal to என்னடா தண்ணா சிவப்புன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு எங்க இருக்குது, P சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப N of A equal to என்னது, P. அப்ப P of A equal to N of A divided by N of S. N of A எவ்வளவு, P divided by P plus Q plus R. எதுடாக நான் கரெக்ட் ஆன்சரு, புரியுதுங்களா? P by P plus Q plus R. இவ்வளவு ஸ்டெப் செய்யணுமா மிஸ் அப்படின்னா, இவ்வளவு ஸ்டெப் தேவையில்லை கண்ணு, டக்குன்னு சொல்லிடலாம். அந்த கணக்கை பார்த்த அடுத்த செகண்ட் ஆன்சர் சொல்லிடலாம். என்ன பேசுனா P plus Q plus R. சோ எல்லாத்துக்கும் அதான் வருது, எல்லாத்துக்குமே P plus Q plus R தான். அடுத்து என்னது, சிவப்பு கூழாங்கல்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு கிடையாது, அப்ப Q இல்லாட்டி P தான், புரியுதுங்களா? ஆனா இங்க சிவப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க, பி. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு ப்ரொசீஜர் தெரியும்னா சார், இல்ல மிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்படி செய்யறாங்க, அதனால இதை பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்ப இதுவும் கிடையாது. ஏன்னா என்னது, சிவப்பு என்னது, பி. இப்ப நீலம்னு கேட்டிருந்தாதான் என்னது, கியூ. புரியுதா?